வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கன்னியான்கொல்லை கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிக்கடி சாலை விபத்துக்கள் அரங்கேறி வந்துள்ளது. இந்நிலையில் விபத்துக்களை தடுக்கும் விதமாக தலித் இளைஞர்கள் ஒன்றிணைந்து அப்பகுதியில் வேக தடையை அமைத்துள்ளனர். இதனைக் கண்ட சாதி வரி இளைஞர்கள் தலித் பகுதிக்குள் புகுந்து நல்லெண்ணத்தோடு வேக தடை அமைத்த இளைஞர்களை சாதி பெயரை சொல்லி கடுமையான வார்த்தைகளால் வசைப்பாடி உள்ளனர். மேலும் தங்களது அனுமதி இல்லாமல் வேக தடையை அமைப்பதா என்று கூறி வேக தடையை சுத்தியில் கொண்டு அகற்றி உள்ளனர். சாதி வெறி இளைஞர்கள் வேக தடையை உடைக்கும் போது தலித் பெண்கள் ஒன்று கூடி வாகனங்கள் வேகமாக வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலர் விபத்துகளில் சிக்குவதாகவும் ஆகவேதான் வேக தடையை அமைத்துள்ளோம் என்று கண்ணீருடன் முறையிட்டும் சாதி வெறியர்கள் மனம் இறங்காமல் வேக தடையை அகற்றினர். மேலும் அங்கு கூடியிருந்த தலித் இளைஞர்கள் மீது முருகன் என்பவர் தலைமையிலான சாதி வெறி கும்பல் பயங்கர ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தலித் இளைஞர்கள் 5 பேர் ஆலங்குடி மருத்துவமனையிலும் 4 பேர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வடகாடு காவல் நிலையத்தில் தலித் மக்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் புகார் அளித்த தலித் மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சாதி வெறியர்களால் தலித் மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது காவல்துறையினர் நீதியின் பக்கம் இல்லாமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கன்னியான்கொல்லை கிராமத்தில் தொடர் சாதிய வன்கொடைமைகள் அரங்கேறி வரும் நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகையே கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வரும் நிலையிலும் நாளுக்கு நாள் தலித் மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து சாதி மதங்களை கடந்து மனிதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஒன்றியம் கன்னியாங்குளையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு சாலையில் வேகமாக வருகிறார்கள் என்ற காரணத்தினால் தலித் பகுதிகள் தெருவுக்குள் வேகத்தடை அமைத்திருக்கின்றார்கள். அதனை பொறுத்து கொள்ள முடியாத ஆதிக்க சாதி வெறியர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10-20 மேற்பட்ட நபர்கள் அருவாள் சுத்தியல் போன்ற ஆயுதங்களுடன் வந்து வேகத்தடையை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். இதனை தட்டி கேட்ட அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பெண்களை மூர்க்கத்தனமாக தாக்கி 10-க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனையிலும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மிரட்டி அடித்துவிடும் என்று மிரட்டும் துணியில் பேசியிருக்கின்றார். அதுக்குண்டான ஆடியோவை வருகிற திங்கட்கிழமை என்று மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் ஒப்பிட இருக்கின்றோம். ஆகவே இந்த விஷயத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கரமக்குடி விடுதலை சிறுகட்சி சார்பாக